الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக தொழிலை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மானுக்கு வாழ்த்துக்கள் அனைத்தும் கொடுத்தாக அல்லாஹ் நம்ம எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. அல்லாஹ் நம் வாழ்க்கையில் விசாலத்தை தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நிறைவான வாழ்வையும் நீ தந்து அருள் புரிவானாக. வரக்கத்தும் அபிவிருத்தி நிறைந்த வாழ்வை எங்கள் ஊர் மக்களுக்கு அல்லா நீ தந்தது உரிமாயக. அல்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னை பயப்படக்கூடிய அடியார்களாக எங்கள் அனைவரும் நீ ஆட்சியர்கள் உரிமாயக. ரகுமராகவினி அல்லா கிருபையாளனி அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜினுடைய வாக்கியம் உம்ராவினுடைய வாக்கியத்தை நீ தந்தது உரிமாயக. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப லேசான வேதனைகளை பற்றி அருமைநாயகம் சொல்கிறார். அது யாருக்கு என்பது, நரகத்தில் ரொம்ப லேசான வேதனை ஏன் தெரியுமா? அருமை நாயகம் செல்லும்பாக ஒளிவு தூங்க சொல்லுகிறார்கள், நாளைக்கு மறுமை நாள்ல சூரியனே இந்த அடியானுடைய தலைக்கு மேலே நிப்பாட்டப்படும். ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருப்பான் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் செல்லும்பாக தூங்க சொல்கிறார்கள். ஒருவருடைய நிலை மினுகும் மண் தகுதுகுனார் இலா தழகையே, அவருடைய அந்த பேர்வை சில பேருக்கு முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு கரண்டைக்கால் வரைக்கும் இருக்கும், சிலருக்கு நெஞ்சு வரைக்கும் இருக்கும், சிலையில் தலையை முக்கிவிடும். இப்படி வேர்வையால் அவருடைய பயத்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழலும் இருக்கும் நாளை மறுமையால். ஆனால் நபிகள் நாயகம் சொல்லம்மாறு சொன்னாங்க, இன்ன அகுவல் அகலினார், யாருக்கு தெரியுமா வேதனைகள் ரொம்ப லேசான வேதனை. அல்லாவை பயந்தவர்கள் நபிகள் நாயகம் சொல்லம்மாறு சொன்னார்கள், எனக்காக நீ ரொம்ப மார்க்கத்தினுடைய விஷயத்தில் ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் அபுத்தாலிப் அவர்கள் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள், பக்கபலமாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு நம்ம நரகத்தை பற்றி பேசப்பட்டாலும் கூட, கபரை பற்றி பேசப்பட்டாலும் கூட, மவுசி பற்றி நினைத்தாலும் கூட, சில வினாடிகள் சில நிமிடங்கள் சில நாட்கள் மட்டுமே அதை பற்றி நாம் பேசுகிறோமே தவிர அடுத்து நம் நிலைக்கு நாம் திரும்பி விடுகின்றோம். இதுதான் மனிதனுடைய யதார்த்த நிலையாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் செல்லம்பாங்க, இந்த அகவல அகலினார் அதாபன் யோகம் செய்யாமா, ஒரு மனிதனுக்கு இரண்டு செருப்புகள் கொடுக்கப்படும், நரகத்தினுடைய செருப்புகள் கொடுக்கப்படும். அந்த செருப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? நபிகள் பெருமானார் செல்லம்பாருங்க, நரகத்தினுடைய செருப்பு, இந்த செருப்பு கொடுக்கப்பட்டவுடன் அவருடைய எல்லா உறுப்புகளும் உருகி ஓட ஆரம்பித்து விடும். இதுதான் மறுமையில் கடைசியாக ரொம்ப லேசா வேதனை என்றார்கள் அருமைநாயகம் செல்லம்பாலேசன் அவர்கள். அப்படியானால் அதனுடைய அதிபயங்கரமான வேதனைகள் எப்படி இருக்கும் யோசித்து கூட நாம் பார்க்க முடியாது, நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது. அல்லாவை பயப்படக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ் தந்துவான், அல்லாவை நீங்கள் பயப்படுங்கள், பயந்து விட்டு ஆசாதிக்கன் நல்லவர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நல்லவர்களோடு ஆகிவிடுங்கள், அதைத்தான் நல்லா சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில். அதனால நம்ம நிறைய பயப்படுறோம் நினைச்சுக்க கூடாது, நம்ம நிறைய பயப்படுறோம் அப்ப நம்ம நினைச்சுக்க கூடாது. அல்லாவை அதிகம் அதிகம் பயப்படக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அல்லாவுடைய உதவி இருக்குகின்றது. ஒரு கட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தோழர்கள் அவங்க தெருக்கள்ல நடந்து சென்று கொண்டிருந்தார். பின்னால ஒரு திருடன் அவன் போய் கிடந்தான். போன உடனே இப்ப அவாருங்க ஊர்ல மதிக்கப்படக்கூடியவர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல ஊரினுடைய தலைவரா இருக்கிறாரு அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு பின்னால வராத, என்னுடைய அந்தஸ்து கீழே பேரும், என் அந்தஸ்து மோசமா பேரப்படுவாங்க. அவாரிங்கள் ஈசா நபியை கொண்டு ஈமான் கொண்டவர்கள்,
ஈசா நபிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க பின்னார வந்து கொண்டாங்க. பின்னால வந்து கொண்டு இருக்குங்கிற பொழுது அந்த ஹவாரிசுனாங்க, திருட்டு பயல என் பின்னால வராதடா. இந்த 12 உங்களுடைய ஹவாரிங்கள், முக்கியமான ஹவாரிங்கள் எனக்கு பின்னால வராத பின்னாங்க. இதை பார்த்த உடனே அல்லாஹ் கோபப்பட்டான். ஏன் கேட்டா அந்த திருட்டுக்காரருக்கு என்ன இல்லைங்கடா, இந்த நல்லவர்களோடு சென்றாலும் கூட அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவானான். அல்லாவிடத்தில் நான் பயந்து கேட்கவன், யாரா என் பாவத்தை மன்னிச்சிரு அல்லா, யாரா என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் என் குடும்பத்திற்கு பாவம் செய்திருக்கிறேன், என் பிள்ளைகளிடத்தில் நான் பாவம் செய்திருக்கிறேன், என் பிள்ளைகளிடத்தில் நான் நீதமாக நடக்கவில்லை, ஆனால் என் பிள்ளையிடத்தில் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என் உறவுக்காரிடத்தில் நான் நீதமாக நடக்கவில்லை, அல்லாவை நான் பயந்து கேட்கின்ற பொழுது அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாவத்தையும் கூட மன்னித்து விடுகின்றான். ஈசா நபியிட்ட இப்போ அந்த ஹவான்களை கண்டுக்கின்றான். இப்ப ஈசா நபி கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ஏன் ஹவாரின்கள் நல்லவங்க தானே, நீ ஏன் அவங்களை கண்டிக்கிற, அவங்களை கண்டிப்பதற்கு என்ன காரணம் என்று ஈசா நபி கேட்கின்ற பொழுது, இப்ப அல்லாஹ் சொன்னா அவன் திருட்டுக்கார பையனான், அதுக்காக திருடிக்கிட்டே இருக்க மாட்டான் வாழ்க்கை முழுவதும், கெட்டவனா அவன் கெட்டவனாகவே வாழ்க்கை முழுவதும் இருந்து விட மாட்டான், அவன் மோசமானவனான் வாழ்க்கை முழுவதும் மோசமானவனாக இருந்து விட மாட்டான், நல்லவன் கூட மோசமானவனாக மாறிவிடுவான், கெட்டவன் கூட நல்லவனாக மாறிவிடுவான். இப்ப ஈசா நபியை பார்த்து கண்டிச்ச உடனே அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, அல்லாஹ் சொன்னா அவன் திருட்டுக்காரனா, அப்படியாவது இந்த நல்லவர்களுக்கு பின்னால் சென்றாலும் கூட அல்லாஹ் மீது பயம் வந்துவிடும் என்ற எண்ணத்தில் வந்தான். ஆனால் அந்த ஹவாரின்கள் இருக்கிறார்களே, நல்லவர்கள் இருக்கின்றார்களே, முகத்துதியால் திருட்டுக்காரனை விரட்டினார்கள் என்று அல்லாஹ் கண்டித்த செய்தியை அதற்கு ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இங்க செய்தி என்ன, அல்லாவை நாம் பயப்படுகின்ற பொழுது, அல்லாவை நாம் நேசிக்குகின்ற பொழுது, என் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு செய்தி சொல்வார்கள். என்னன்னு கேட்டா, பனி இஸ்ரவேல்ல ஒருத்தன் மனைவிட்டு சொல்லிட்டு போனானா, இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான், மனைவிட்டு சொல்லிட்டு போறான், நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டாரு. மனைவிட்டு சொல்லிட்டு போனானா, பாலைவனத்தை நோக்கி போனாரா, போய் யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிருந்து அழுது 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 கடைசியில கடற்கரையில் பாலைவனத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுகின்றார். இப்ப அல்லாஹ் சொன்னா மலக்கிற இடத்துல, இந்த அடியானுடைய பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், நீங்க போய் அவன் இடத்துல போய் சொல்லுங்க. இவன் எப்படி கேட்கறான் துவா, அந்த கடற்கரை நம்ம பாலைவனத்துல மலக்குகளே எனக்காண்டி நீங்க துவாங்க, என் பாவத்தை மன்னிக்கப்பட வேண்டும், நான் நிறைய பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு செய்தி சொல்லுவார்கள், குணங்கள்ல சிறந்த குணம் எது என்று கேட்பார்கள் சஹாபிகள், சொர்க்கத்தில் நுழை வைக்கக்கூடிய அமளி எது என்று கேட்பார்கள் சஹாபிகள். அப்ப ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, முதல்ல தக்குவல்லா, அல்லாஹ்வை பயப்படுவது, இரண்டாவது ஹுஸ்னுல் குலுக், அழகி நற்குணம் என்பார்கள். அல்லாவை நாம் பயந்து வாழ்கின்ற பொழுது நம் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருந்தா, நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருந்தா, நரகத்தை லேசாக ஆக்கிவிடுகின்றார். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நரகத்தை யோசித்து பாருங்கள், அபூ தாலிபுக்கு எப்படிப்பட்ட நரகம் கொடுக்கப்படும் என்று தெரியுமா, மார்க்கத்திற்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மக்காவினுடைய வாழ்க்கையில் ரொம்ப பக்குவலமாக இருந்தவர்கள், எங்க வாப்பாவுக்கு 2 செருப்புகள் கொடுக்கப்படும் நரகத்திருந்தால செருப்பு, எங்க அபூ தாலிபுக்கு 2 செருப்புகள் கொடுக்கப்படும், இதுதான் நரகத்திலே ரொம்ப லேசான வேதனை, வேற யாருக்கும் கிடையாது. அப்ப சஹாபிகள் கேட்டாங்களா, யா ரசூலுல்லாஹ், உங்க வாப்பா எங்க இருப்பாங்க, உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், அவங்க எங்க இருப்பாங்க, அவங்க நரகத்துலதான். காரணம், இப்ப அபூ தாலிபுடைய நிலைகளை பற்றி நபிகள் நாயகம் சொல்ல வாங்கினாங்க, 2 செருப்புகள் கொடுக்கப்படும், அந்த 2 செருப்பு போட்ட உடனே அபூ தாலிபுடைய மண்டைகள் இருந்தவருடைய உடைகள் எல்லாம் உருகி ஓடிக்கொண்டிருக்கும். இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், யா அல்லாஹ், அவருடைய வேதனையை குறைத்து விடு என்று. என் அன்பு கொள்வர்களே, இதுதான் நரகத்தினுடைய வேதனையாக இருக்கின்றது. இங்க செய்து வாங்க, பனீசரில் ஓடி போறாரு, மனிதர் எல்லாம் ஓடி போறாரு, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, மலக்குகளே எனக்காண்டி நீங்க துவா செய்யுங்க, மலக்குகளே பூமியே நீங்க, நீ பூமியை பார்த்து சொல்கிறார், பூமியே என் பாவம் பெரியது, வானமே என் பாவம் பெரியது, அப்படி அழுது புலம்பிக்கிட்டு ஓடுறார். இப்ப மலக்குகள் வந்து பாறைவனத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கின்றார். மலக்குகளை வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிச்சுட்டான், நீ எழுந்திரு என்று சொல்கிறார்கள். அவன் சொன்னானா, எழுந்திருக்க மாட்டேன், என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும். பாலைவனை அப்ப அல்லாஹ் சொன்னானா, அப்போ மலக்குகள் சொன்னாங்கன்னா, உன் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான், நான் நிறைய பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், என் குடும்பத்துக்கு பாவத்தை செஞ்சிட்டேன், என் மனைவிட்ட நான் பாவம் செஞ்சிட்டேன், இப்ப அல்லாஹ் மன்னிச்சுட்டான், எப்படி அல்லாஹ் மன்னிக்கணும்,
நாங்க எந்த அமர்வும் செய்யலையே பண்ணா, ஆனா நாங்க எந்த அமர்வும் செய்யலையே. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபிகளுக்கு மத்தியில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். இந்த சொல்லுகின்ற பொழுது அப்ப அவன் கேட்டானா, என் பாவத்தை அல்லாஹ் எப்படி மன்னிச்சான்? அப்ப அவன் சொன்னானா, அப்ப மலக்குகள் சொன்னா, கஷியத்துக்கு உன் பயம்தான் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். நீ பயத்துல கேட்ட தெரியுமா, அல்லாஹ் என்ன மன்னிக்கிறது? ஏன்னா நான் பாவத்தை மன. ஒரு மனுஷன் அல்லாஹ்விற்கு பயந்து விட்டால், ஒரு மனுஷன் அல்லாஹ்விற்கு பயந்து விட்டால் அவனுடைய பாவங்களை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது, அவனுக்கு அல்லாஹ்வினுடைய உதவியும் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என் நண்பர்களே, நாம சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அடியார்களாக நாம் மாறினால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் நாம் எதை நினைத்தால் நம்ம சாதித்து விடலாம். ஒரு இறைநேசர் போனாங்க, அல்லாம பயந்தா அவங்களுக்கு எப்படி எல்லாம் நிலம் இருக்குன்னு வாங்க. ஒரு இறைநேசர் பயணத்துல போனார், பக்கத்து வீட்டுக்காரங்க நானும் வரம்பிடலாம். அவன் சாதாரண மனுஷர், சாதாரண மனுஷன் இறைநேசர் நிறைய வித்தியாசம் உண்டு. அவன் சொன்னா, நானும் உங்க கூட வாராம்பிடலாம். சரி பாப்பா அப்படின்னாங்க. ரெண்டு பேரும் பயணங்கள் கிளம்பி கொண்டு இருக்குங்கிற பொழுது ரெண்டு பேரும், அப்பா இறைநேசர் சொன்னாரா, என்ன நீ தூக்கிக்கோ கொஞ்சம் தூரத்துக்கு, ஒண்ணு நான் கொஞ்சம் தூரத்துக்கு தூக்கிக்கிறத. அப்போ சாதாரண மனுஷன் அவன் சொன்ன நினைச்சுக்கிட்டான், இந்த ஆளுக்கு பைத்தியம் கீத்தம் பிடிச்சிட்டோ, தூக்கிட்டு போயிட்டு வந்தாரு, இந்தா தண்டி இருக்காரு, இம்மா தண்டி இருக்காரு, இவருக்கு நம்ம போய் தூக்கிட்டு போக முடியுமா? ஆஜான் பாவ மாதிரி இருக்காரு, இவரை நம்ம தூக்கிட்டு போக முடியுமா? அடுத்து கொஞ்சம் தூரம் கடந்ததுக்கு பின்னால நாத்து, அதாவது அறுவடை செய்து கொண்டிருந்தார்களா. இது உடனே இந்த இளைநேசர் கேட்டாரா, இது சாப்பிட்ட வயலா சாப்பிடாத வயலா? சாப்பிட்ட வயலா சாப்பிடாத வயலா கேட்டாரா. இவன் சொன்னா, இவரு பெரிய பைத்தியம், பெரிய கிறுக்கல் மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்ததுக்கு பின்னால ஒரு ஜனாசா போச்சு. இது செத்த ஜனாசவா, உயிரோடு இருக்கக்கூடிய ஜனாசவா? ஆனா என்னடா அந்த ஆளுக்கு என்னடா ஆச்சு, பெரிய பைத்தியம் முடிச்சவனா இருப்பானோ அப்படின்ட்டு நேர வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்த உடனே மகட்ட வாரார். அப்போ இந்த ஆள்கிட்ட ஏதாவது கொஞ்சம் கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். அந்த இறைநீச்சர் கேட்டாரு, உங்க வீட்டுல கொஞ்சம் தண்ணி தாங்க பண்ணாரு, தண்ணி இருக்கும் கொடுக்கப்படுகின்றது. தண்ணி மகட்ட போய் கேட்கிற அந்த ஆள் பெரிய பைத்தியக்காரராக மாதிரி தெரியுது. நாங்க ரெண்டு பேரும் பயணத்துக்கு கிளம்பணும். அப்ப அந்த ஆள் கேட்டாரு, நாம தூக்கிட்டு போ, நீங்க கொஞ்சம் தூரத்துக்கு தூக்குங்க, நான் கொஞ்சம் தூரத்துக்கு தூக்குதான் பண்ணாரு. இந்த ஆளை இந்த இம்மான் தண்ணி இருக்கிறாரு, இந்த தடியா இருக்கிறாரு, நான் எப்படி தூக்கிட்டு போக முடியும்? தன்னுடைய மகட்ட உரையாடுதான். மகை மகள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். அவரும் ஒரு மிகப்பெரிய இளைஞர். ஆனால் மகளுடைய தன்மையை பற்றி தகப்பனுக்கு தெரியவில்லை. அப்படியா அப்படின்ட்டு நேர போன. அப்போ அந்த மக சொன்னாங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, முன்னால் எல்லாம் தூக்கிட்டு போய் இந்த அர்த்தம் என்றால் அதுக்கு நல்ல வரலாறை நாம் பேசிக்கொண்டே செல்வோம். அல்லாஹ்வை பயப்படுவதை பற்றி வரலாறு பேசிக்கொண்டு செல்வோம், தூக்கி கொண்டு செல்வோம் என்றால் இதனுடைய அர்த்தங்களை மகள் சொல்கிறார்கள். அப்படியானால் அறுவடை செய்வோம், அறுவடை சாப்பிட்ட வயலா சாப்பிடாத வயலான்னு கேட்டார. என்னமா காரணம்? சில பேர் நாத்து நடும்போலேயே நம்ம நெல் கொடுக்கக்கூடிய காசை வாங்கிடுவாங்க. அதனால தான் நான் கேட்டேன், சாப்பிட்ட வயலா சாப்பிடாத வயலான்னு கேட்டேன். கடன் கொடுக்கப்பட்ட வயலா கடன் கொடுக்கப்படாத வயலா என்று கேட்டேன். செத்த ஜனாசவா, உங்களோடு இருக்கக்கூடிய ஜனாசவா? அதுக்கு என்னமா பதில்? என்று கேட்டவுடன் மக சொன்னாங்களா, செத்த சனாசா என்றால் அவர்கள் அல்லாவை, செத்த சனாசா என்றால் அவர்கள் அல்லாவை பயப்படாதவர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய ஜனாசா என்றால் அவர்கள் அல்லாவை பயந்தவர்கள். என் அன்பு கூறுவர்களே, நாம் வாழுகின்ற காலகட்டத்தில் அல்லாவை பயந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாக்கியறல முடிவானாக, அந்த பாக்கியங்களை அல்லாஹ் தந்துடல முடிவானாக, நரக நெருப்பு வெட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தல முடிவானாக. நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, அந்த நாளில் அந்த நரகத்தை கொண்டு வருவார்கள், எழுபதாயிரம் மலக்குகள் கொண்டு வருவார்கள், எழுபதாயிரம் மலக்குகள் அந்த நரகத்தை இழுத்துக் கொண்டு வருவார்கள். எப்படி இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா குல்ல ஸிமாஇன் ஸிமாமின் சப்ஊன அல்ப மலக்கின் எஜுர்ரூனஹா, ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு எழுபதாயிரம் சங்கிலியை போட்டு இழுத்துக் கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு சங்கிலியிலும் எழுபதாயிரம் நபர்கள் இருப்பார்கள். செவிட்டு மலக்குமார்கள், 19 மலக்குமார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். அந்த செவிட்டு மறைக்குமார்கள் எப்படி தெரியுமா? இந்த அடியான்லாம் கத்துவானா, அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்திரு, உலகத்திலே வாழ்கின்றவர் அத்தனை அநியாயங்களும் செய்திருக்கேன் அப்படின்னு கத்துகின்ற பொழுது மலக்குகள் அந்த 19 செவிட்டு மலக்குமார்கள் சொல்லுவார்களா? அவங்க செவிட்டு மலக்குமார்கள், அவங்க சொல்லுவாங்களா,
அடா உன்னை படைத்தவனே உன் மீது இறக்கம் காட்டவில்லையடா, நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் உன் மீது இறக்கம் காட்ட முடியும்? மலக்குகள் சொல்வார்களாம், என் நண்பு குறிவிலே நாம் அல்லாவை பயந்து வாழக்கூடிய வாக்கிய சந்தா சுந்தர்கள் மூலமாக சில மலைக்கும் குறையும் பிரகாரம்.